ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது பிகினர்ஸ்க்காக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அதே பூந்தி லட்டு சுவையில் வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு செய்து அசத்துங்க. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவுலாம் கட்டி கட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் இருந்ததுன்னா ஒழுங்காக நம்ம கரைக்க முடியாது. அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சன்னி வச்சுட்டு சளிச்சு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கிற போகிறோம். நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வந்து கரைச்சாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி தூக்கி ஊற்றினோம்னா அப்படி விழுகுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறலாம். சோடா பொருட்களை அது சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் நம்மளுடைய பூந்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இல்லாட்டி ரொம்ப வாயில் வச்சதும் கடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக சோடா பூ வந்து போடணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து எல்லோ ஃபுட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர்லாம் வந்து சேர்த்துக்கிறலாம். நான் எந்த கலருமே சேர்க்கலை. நார்மலாக கடலை மாவுடைய கலர்லேயே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா சீனி பாகு காய்ச்சிடலாம். சீனி பாகுக்கு வந்து நம்ம 2 கப் கடலை மாவு எடுத்தோம்ல, அப்போ 1.5 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கரையட்டும், இந்த சீனி வந்து நல்லா கரையட்டும். பாருங்கள், இப்போ சீனி நல்லா வந்து கரைஞ்சிட்ருக்கு. இப்போது சீனி நல்லா கரைஞ்சி ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பாகுப்பதம் செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு கம்பி மாதிரி வந்து உடையதில் இதுதான் கரெக்டான பாகுப்பதம். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூந்தி பொரிக்கிறதுக்காக நான் வந்து எண்ணெயே சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பூந்தி தட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பூந்தி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பூந்தி தட்டு நீங்கள் கேளுங்க, கடையில் வந்து கிடைக்கும். நல்லா பெருசாக கண்ணு கண்ணாக வச்சுருப்பாங்க. அதே போல் நீங்கள் பூந்தி தட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அரிக்கரண்டி, அதில் கூட செய்யலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு அள்ளி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி தட்டி விடுங்க. பூந்தி வந்து நீங்கள் போட்டதும் வந்து வெளியில் எடுத்துடணும். கடைசியாக கொஞ்சம் இருக்க மாவை இந்த மாதிரி தோசை மாதிரி சுற்றி விட்டுருங்க. இப்போ பூந்தி வந்து வெந்துருச்சு, நம்ம வெளில எடுத்துடலாம். ஒரு 30 செகண்ட் தான் வந்து பூந்தி வந்து அந்த எண்ணெயில் கடக்கணும். ரொம்ப நேரம் கடந்துச்சுன்னா காரா பூந்தி மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுத்துட்டு இதே போல் மீதி இருக்க எல்லா பூந்தியும் நம்ம பொரிக்க போகிறோம். பொரித்து பொரித்து நம்ம வந்து செய்து வச்சுருக்கோம்ல சக்கரை பாகு, சீனி பாகு செய்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம சேர்த்துற போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பூந்தியுமே பொரித்து நான் வந்து அந்த சீனி பாகில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும், நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பார்க்கலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய விடுங்க. இப்போ இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 கரண்டி பூந்தியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வர போகிறோம். அப்போ தான் அது வந்து நல்லா பைண்ட் ஆகும், நல்லா வந்து நம்மளுக்கு லட்டு பிடிக்க வரும். கடையிலையே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கடையில் வந்து ஆட்டு உரலில் ஆட்டுவாங்க, நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சிக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இந்த பூந்தியோடையே கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூந்தி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பூந்தி அடித்து வேறு சேர்த்துருக்கோமா, எல்லா இடத்துலையும் அந்த பூந்தி பரவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் 1 கைப்பிடி முந்திரி பருப்பை நல்லா தாளித்து அதையும் கொட்டிடலாம். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லாட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு பூந்தி. இதை விட்டுட்டோம்னா இன்னுமே நல்லா காஞ்சிரும். அதுக்குள்ளே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். லட்டு பிடிச்சி வச்சு ஒரு 1 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் போல் இந்த மாதிரி பூந்தி எடுத்துகிட்டு நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிங்க. பூந்தி லட்டு செய்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம கடையில் விற்கும்போது நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி தான் செய்வாங்களோன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நீங்களே வீட்டில் செய்யலாம், அவ்வளோத்துக்கு ஈஸியான ரெசிபி இது. நம்ம வீட்டில் செய்து கொடுத்தோன்னா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால தான் நம்ம முன்கூட்டியே வந்து நல்லா லட்டு பிடிச்சி வச்சிடணும். லட்டு பிடிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். 1 வாரம் 2 வாரம் ஆனாலும் அது வந்து கெட்டு போகாது. ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ஸ்வீட் ரெசிபி செய்து அசத்துங்க. இதே போல் நீங்கள் லட்டு செய்யுங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், ஹாப்பி தீபாவளி.